வெல்கம் டு துபாய் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஜாம் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா, கர்ட், எண்ணெய், சர்க்கரை, ஜாம், கோகனட் பவுடர், வெனிலா எசன்ஸ். இப்போ நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1/2 கப் தயிர் எடுத்துக்கலாம். ஒரு கப் சர்க்கரை, ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து இப்போ 2 கப்பு மாவு ஜெலிச்சிக்கலாம். அது கூடவே அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ரெண்டுத்தையும் ஜெலிச்சு இதில் போட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா ஜெலிச்சு வச்சாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். நான் இதில் 1/2 கப் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ 1/2 கப் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஓவனை. நான் ஓவனில் தான் செய்ய போகிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம வந்துட்டு பேனில் ஊற்றிக்கலாம். நான் இதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவியே போட்டு இது பண்ணிக்கோங்க. அது ஓரெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பேட்டர் ஊற்றிடலாம். இப்போது நம்ம இதில் ஊற்றிட்டோம். இதை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டுங்க. அப்புறம் ஓரத்தில் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இது வந்துட்டு நல்லா பேக் ஆகும். இப்போ வந்துட்டு கேக் பேட்டர் வந்து ஓவனில் வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோ 40 மினிட்ஸ் வச்சுக்கோங்க டைமரு. இது நீங்கள் வந்துட்டு இதை நான் ஓவனில் வச்சு பண்ணுறேன். கேஸில் பண்ணுறதுக்கு நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக்கை வெளியே எடுத்துடலாம். இப்போது ஜாம் கேக் வந்துட்டு நம்ம ஜாம் அப்ளை பண்ணுறதுக்கு அது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேக் ஆறிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் பேன் வச்சுருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் சுகர், அப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட்
பிளெண்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நம்ம இப்போ கேக் மேலே போடுறதுக்கு ஜாம் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து மிக்ஸிட் ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன், அதை பேனில் போட்டுக்கோங்க. இப்போ ஜாம் சிரப் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். சிரப்பை கேக் மேல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கேக் ஜாம்ல அப்ளை பண்ணியாச்சு. இது மேல நம்ம கோகனட் பவுடர் போட்டுக்கலாம். கோகனட் பவுடர் போட்டு ரெடி பண்ணிட்டோம் கேக்கை. எனக்கு இது செய்யறதுக்கு 45 மினிட்ஸ் ஆச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. கேக் நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு.